வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம தமிழில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் பழைய புக்கத்துலேருந்து பிறமொழி சொற்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ஹீன்ஸ் கொடுத்துருக்காங்க. தனி குரிலே அடித்து ரகர ஒற்று, அதாவது இர் வருகிறது இல்லையா, இந்த கால்வாங்கம் போடுவில் அந்த இர் வந்தால் பிறமொழி சொல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, அர்ஜுனன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவன் ஆவான். இந்த வார்த்தையில் பிறமொழி சொல்லியது அர்ஜுனன். ஆங்கிறது தனிக்குரல், அதுக்கு அடுத்த இருங்கிற ஒரு ஒற்று வந்திருக்கு. ஸோ அர்ஜுனன் இல்வித்தையில் சிறந்தவன் ஆவான். இந்த சென்டென்ஸில் அர்ஜுனன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிறமொழி சொல். ஓகேவா? அடுத்தது தர்மம் தலை காக்கும் என்பது பழமொழி. இங்கே என்ன, தனிக்குரியது தா, அதுக்கு அடுத்து தான் இர் வந்திருக்கு. ஸோ தர்மம் அப்படிங்கிறது பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? அடுத்தது சிறந்த நிர்வாகி என பாரிவேந்தனை அனைவரும் பாராட்டுவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னா தனிக்குறிலும் ஒற்றும் இணைந்து வந்திருக்கிறது வந்து நிர்வாகி அப்படிங்கிற வார்த்தைக்கு தான். ஸோ அப்போ என்ன ஆகுது, நிர்வாகிங்கிறது பிறமொழி சொல். அதுக்கடுத்தது கற்பூரம் ஏற்றி இறைவனை வழிபடுவது இயல்பு அப்படிங்கிறாங்க. அப்போது தனிக்குறிலும் அது அடுத்த இரும் எங்கே வந்திருக்குது, கற்பூரத்துக்கு வந்திருக்கு. ஸோ கற்பூரங்கிறது பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். அடுத்தது எண்ணி துணிக கர்மம் என்பது வள்ளுவர் வாக்கு அப்படின்ட்டாங்க. இதில் தனிக்குறிலும் இருங்கிற ஒற்றுமை எங்கே வந்திருக்கு, கர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்திருக்கு. ஸோ அப்போது கர்மம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிறமொழி சொல். சுற்றுலாவில் தான் கண்ட இயற்கை காட்சிகளை கரையவசி வர்ணித்தால், வர்ணித்து கூறினாள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வருது, தனிக்குறிலும் இருங்கிற ஒற்றும் எந்த இடத்துல வருது பார்த்தீங்கன்னா வர்ணித்து அப்படிங்கிற இடத்துக்கு வருது. ஸோ அப்போது அந்த வார்த்தை தான் வந்துட்டு பிறமொழி சொல். புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டிற்குள் நேற்று தான் வர்ணம் பூசப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வருது, வர்ணம் அப்படிங்கிற வார்த்தை தான் பிறமொழி சொல். ஸோ நமக்கு ஒரு ஹின்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அது மறக்கவே மறக்காது, நம்ம எப்போ பார்த்தாலும் கண்டுபிடிச்சோம். ஸோ பிறமொழி சொல்லும் போது தனிக்குறிலும் இருங்கிற ஒரு ஒற்றும் வந்ததுன்னா அந்த வார்த்தை வந்துட்டு பிறமொழி சொல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வர்ணம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். சர்பத்தினை கண்டதும் கீறி பிள்ளை அதனை தாக்க முற்பட்டது. சர்பம்னா நமக்கு நாகம்னு தெரியும் இல்லையா. ஸோ சர்பத்தினை அப்படிங்கிறது பிறமொழி சொல். நீ பேசுவதின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்னது, தனிக்குறிலும் ஒற்றும் எங்கே ஒட்டுக்க வந்திருக்கு, அர்த்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்திருக்கு. தாய் தன் குழந்தைக்காக கோவிலில் அர்ச்சனை செய்து இறைவனை வழிபட்டாள் அப்படிங்கிறாங்க. அப்போது இங்கே தனிக்குறிலுக்கு அடுத்து இருங்கிற ஒற்று எங்கே வந்திருக்கு, அர்ச்சனைங்கிற வார்த்தைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 10 சென்டென்ஸில் 10 வார்த்தை இருக்குது. ஃபஸ்ட்டு வார்த்தை அர்ஜுனன், அவங்களே ஹைலைட் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 9 வார்த்தை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகேவா? இனிமேல் ஒரு சென்டென்ஸில் தனிக்குறிலுக்கு அடுத்ததாக இரு வந்தால் நம்ம பிறமொழி சொல்ல கண்டுபிடிச்சிக்கலாமா? ஆல்ரெடி பிறமொழி சொற்கள் பற்றி இந்த அர்ஜுனன் தர்மம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிற தமிழ் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் கமெண்ட் வேணால் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். நன்றி.